அனாதாசிரமத்துக்கு வந்தீங்க, அப்புறம் இங்க வந்து ஏன்டா தாளம் போடுறீங்க? பசிக்குது கருப்புசாமி. என்ன எது பசிக்குதா? எது எது எப்பப்ப கிடைக்குதோ அதாவது அப்பப்ப ஆக்கி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். நாங்களா திங்குறோம்? இவளை பாரு, வரும்போது கிங்காங் மாதிரி இருந்துச்சு, உழைச்சு உழைச்சு பிங் பாங் மாதிரி ஆகி போச்சு. உடம்பு எப்படியா இருக்கு? உங்கூட பழகி பழகி பலகீனமா ஆயிடுச்சு. அடி எதுக்கு ஏன் வெட்டி பேச்சு? ஏன் வெறிஞ்சோரே பசங்களுக்கு பரிமாறு. குனிஞ்சு போடுற குனிஞ்சு போதும். ஓவரா ரொப்பாத டப்பா கிழிஞ்சிரும். உப்பு இல்ல, ஓடுறது உப்புமா, அதுலயே உப்பு இல்ல. ஏன் அளவையும் குறைச்சிட்ட? அனாத நாயங்களா, இந்த அளவு பத்தாத. எங்களை மாதிரி அனாத குழந்தைங்க பிறந்ததுனாலதான் இப்படி ஒரு ஆசிரமம் இருக்கு. ஐயோ பாவம், நாலு பேர் எங்களுக்கு சோறு போட்டாங்கன்னா அதுல தான் நீ உன் வயிற்ற கழுவிக்கிற. இந்த மாதிரி அனாத குழந்தைங்களுக்கு சோறு போடுற இடத்துல எங்களை மாதிரி பயிர் வளரல, உன்ன மாதிரி கலதான் வளர்ந்து. நீ அளவை தாண்டி போற, நீ அளவை குறைச்சு வைக்கிற. நான் வைக்கிறத தாண்டா வைப்பேன். நானும் வைக்க வேண்டிய இடத்துல வைப்பேன். இந்த லொல்லுக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. நீ அண்ணத்துக்கிட்ட கொடுற ஜொல்லுக்கு ஒண்ணு குறைச்சல இல்ல. சாரசம் வசீகர கண்கள் சீர்தரும் முகம் சந்திர பிம்பம் சாரசம் நான் ஊட்ட நீ ஊட்ட மறுபடியும் நான் ஊட்ட மறுபடியும் நீ ஊட்ட மறுபடியும் மறுபடியும் நான் ஊட்ட மாட்டிக்கிச்சுடா. குழந்தைகளுக்கு சோறு போடாத சமையல்காரா, உன்னை நான் சும்மா விடமாட்டேன். உன் கூட கொழு கொழுத்து இருக்காளே குட்டி, அவளை நான் தட்ட போறேன்டா. ரொட்டி ரொட்டி. இது நம்ம நம்பியான என்ன குரல் மாதிரி இல்ல சாமி? உங்களுக்கு சில்கு ஸ்மிதா குரல் வருமா சாமி? என்ன பண்ணுவார் வரபார்? நாளைக்கு நாங்க ஊருக்கு போறோம். சரி, அதனால அந்த ஊர்ல பாக்கீங்களா, இந்த அட்ரஸ்க்கு ஜாக்கிரதை டெலிவரி பண்ணிடு. ஓகே,
வர சிவாமணிக்கு தெரியாம ஒரு சித்தர் கூட உள்ள நுழைய முடியாது. நீ என்ன கண்ட கண்ட பொண்ணோட தாவடிச்சுக்கிட்டு இருக்க? இந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாகணும் சொல்லு. பக்கத்து பொண்ணு அதான பாத்த, எங்கயோ பார்த்த மூஞ்சி மாதிரியா இருக்க. ஏனா இப்படி இருக்க நீ? எங்கயோ கேட்ட குரல் மாதிரியா இருக்க. இந்த மாதிரி உனக்கு ஒரு அப்பன் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை எப்போ வேணாலும் கட்டி பிடிக்கலாம். மாப்பிள ஒரு 50 ரூபா விடுங்க, ஒரு 50 ஆண்டு காலம் நல்லா இருப்பீங்க. 20 தான் இருக்கு. அப்ப 20 ஆண்டு காலம் நல்லா இருப்பீங்க. கோட்டர் கூட தராது இருக்க. ஏன் இப்படி குடிச்சு தலைக்கிற? எனக்காகவா குடிக்கிற? எனக்காகவா குடிக்கிற? செத்து போனாலும் உங்க அம்மா அவளுக்காக தான் குடிக்கிற. கூரையில இருந்து ஒரு ஓடுன்னு நம்ம ராஜ தலைவர் வந்து அடிபட்டுச்சுட்டான். ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம், கட்டுப்பாடு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு போறப்ப நீ இல்லையே நான் ரொம்ப வருத்தப்பட்டேன்டா. ஆனா நீ இப்ப வந்துட்ட, என் வழியெல்லாம் பறந்து போயிடுச்சுடா. ஏட்டா பாபா அழுவுல, நான் ராஜுக்கு கட்டுப்பட்டிருக்காங்களே அழுவுல. இந்த கட்டடம் இப்படி உளுத்து போயிட்டு இருக்கே, அதை நினைச்சுதான் நான் அழுதேன். ஜன்னல் இருக்கு ஆனா கதவு இல்ல, கூரை இருக்கு ஆனா ஓடு இல்ல, மாடி இருக்கு ஆனா படிக்கட்டு இல்ல, மழை பெஞ்சா உழுவுது, காத்து அடிச்சா குளிருது. போத்திக்க முடியாத அளவுக்கு பொத்தல் பொத்தலா ஒரு போர்வை, பச்சை தண்ணி ஆட்டம் ஒரு கண், உப்பு சப்பு இல்லாத ஒரு உப்புமா. இந்த வாழ்க்கைக்கு எப்ப விடிவு காலம் வரும்னு அழுதேன்டா. முன்னெல்லாம் நீங்க சொல்வீங்களேடா நான் ஒரு பெரிய ஆளா வருவேன்னு. கண்டிப்பா வருவேன்டா. அப்படி வந்தா கஞ்சியெல்லாம் காப்பி ஆயிரும், ஓட்டு கட்டடம் கூட மாடி கட்டடம் ஆயிரும், உப்புமால கூட உப்பு உரப்போம், கச்சிதமா இருக்கும். சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காத மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிற சொத்தெல்லாம் தானே முழுங்குறானே அந்த கழுகு கருப்பு சாமி, அவனுக்கும் ஒரு முடிவு காட்டேன். ஏன் வண்டியில உட்காந்து நோண்டிக்கிட்டு இருக்க? ஏன் அசுக்கு மசுக்கு வண்டி ஓட்டிட்டு இருக்கயா? ஓ, நீதான் வீட்டுக்கு வேலை செய்ய வந்த புது பையனா? டேய் சின்ன பையா, எதுக்குடா இங்க அனாவசியமா வந்த? நான் ஒன்னும் இங்க அனாவசியமா வரல, அந்த அக்கா தான் இங்க அனாவசியமா வந்திருக்காங்க. ஏங்கா, அந்த அம்மாக்கு மத்தியானம் சாப்பாடு குடுத்தீங்களா? ஐயோ, மறந்துட்டேனே. ஆனா நான் மறக்கல, அந்த அம்மாக்கு சாப்பாட குடுத்துட்டு தான் வந்த. எப்பயுமே டியூட்டில கரெக்டா இருப்பான், அவன் தான் பாபு. உன் டியூட்டிய வீட்டுல வச்சுக்க, இனிமே இந்த ஏரியா பக்கம் வராத, என் டியூட்டியை டிஸ்டர்ப் பண்ணாத. இதுதான் உங்க டியூட்டியா? அவங்களை கேட்டா மேல வராதுன்றாங்க, இவரை கேட்டா இங்க வராதுன்றாரு. வித்தியாசமான வீடு. உன் கையால அந்த ஆப்பத்தை போட, அப்படியே கொஞ்சம் தேங்காய் பால ஊத்த. ஊத்தறேன் சொல்லு விடாதியா. வா மாமா வா. இப்பதான் இந்த மாமா பொண்ணு ஞாபகம் வந்ததா? உன் ஞாபகத்துல ஒண்ணு வரலடி, ஏதோ பசியா இருந்துச்சு சாப்பிட்டு போலான்னு வந்தேன். என் ஞாபகம் உனக்கு எப்படியா இருக்கும்? அதான் வேலை செய்யற பங்களால பெரிய ரத்தி இருக்காள். ஐயோ, ஏனேனா எப்பதான் இந்த குடிய விட்டு தொலைக்க போற? சத்தியமா இந்த சோத்த வச்சுக்கிட்டு சொல்றமா, நாளை நில இருந்து விட்டுறேன். அது என்ன நாளை? இன்னைக்கு எல்லா குடியார பள்ளிகளும் நாளைக்கோட விட்டுருவேன்னு சொல்லுவாங்க, ஆனா நான் அப்படி இல்ல, நான் ஒரு வித்தியாசம் பண்ணுவேன். அது அவரால் தள்ளி போட்டேன். எங்கா அன்னைக்கு என்னடானா, அனாத ஆசிரமத்து ஒரு குழந்தைய பறி கொடுத்துட்டா, அந்த தங்கச்சிக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு, நீ வந்துதான் தம்பி காப்பாத்தணும்னு அப்படியே பாசத்தை ஒழுவ விட்டாங்க. என்னமோ பாசமலர்ல சிவாஜி நடிச்ச மாதிரி நடிச்சாங்க. இன்னைக்கு என்னடான்னா, அந்த அம்மா ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடலங்கிறதுக்காக, ஏ சனியனே நீ இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நிம்மதியா இல்லன்னு ஒரு வில்லன் ஸ்டைல்ல பேசுறாங்க. இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்க்கும் போது அவங்க அந்த அம்மா மேல காட்டுறது பாசமா தெரியல, வேஷமா தெரியுது. இது என்னக்கா விஷயம்? உன்னை பார்த்தா பாவமா இருக்குப்பா. உன்னை என் கூட பிறந்த தம்பியா நினைச்சு சொல்றேன். நீ பாட்டுக்கும் என்கிட்ட கேட்ட மாதிரி வேற யாருக்கிட்டயும் எந்த கேள்வியும் கேட்டுடாத. இது பயங்கரமான வீடு,
இங்க எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும். உனக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுப்பா. இந்த வீட்டுக்குள்ள நீ அதிக பிரசிங்கத்தனமா நடந்துகிட்டு இருந்த, ராத்திரிக்கு நடக்கிறத வேற. அரே கே பிரகாஷ்ஜி, ஊர்கா மேட்டர்ல நம்மள ரொம்ப ஊரே போடுறான். ஸ்டேட் பேஜராய் போட்டான். இதுல 5 lakhs இருக்குது, 5 lakhs ரூபாயா இருக்குது. ஃபாரின் பார்ட்டி ஊர்கா எங்கே, ஊர்கா எங்கன்னு நாக்கே தொங்கே போட்டலேறான். சீக்கிரம் சிறை குடுக்கறான், நம்ம எக்ஸ்போர்ட் பண்றான். ரேட் எல்லாம் கொஞ்சம் கூட்டி குடியா, பழைய ரேட்டுக்கு கட்டுப்படி ஆகாதியா? அரே ரேட் ஏத்தாதே, அப்புறம் பிசினஸ் சரிப்பட்டு வரான் இல்லே. பாவசேட்டுக்கும் பசிக்கும் இல்ல, அவருக்கும் ஊட்டு, அப்படியே ரேட்டையும் கூட்டு. சேட்டு நான் உள்ள போய் ஒரு காய தயார் பண்றேன், வாங்கடாடே. நடக்கிறது ஊர்கா வியாபாரமா தெரியல, சம்திங் ராங். இத கண்டுபிடிக்காம விடமாட்டான் இந்த துப்பரியும் பாபு. ஒன்னும் சேர்த்தால் 11. தேங்காய் பால் வேணுமா? மல்லியப்பூ இட்லியில உரப்பு சட்னி சேர்க்கவா? இல்ல கிச்சடி சம்பாசத்தோட நெத்தில கருவாடு வேணுமா? அதெல்லாம் வேணா, சோறு போடு போதும். என்ன குழம்பு ஊத்திக்கிட்டே இருக்க? உன்ன நினைச்ச குழம்பி போயிட்டேயோ? வீணா என்ன நினைச்சு கற்பனை வளர்த்துக்காத, நான் கட்டிக்கிட்டா செண்பகத்தை தான் கட்டிக்குவேன், ஞாபகம் வச்சுக்க. Thank you.
திரும்புவா. தம்பிங்க எல்லாம் சரக்கு எடுத்துட்டு போறப்படுறாங்கப்பா. நீ வழக்கம் போல பரங்கி மலைக்கு வந்து செக் போஸ்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லாம அனுப்பிச்சு வச்சிடற. ஓகே, சரக்கு எடுத்துட்டு போறப்படுங்கடா. ஹலோ ஹலோ பரம்புவா, நான் தான் பிரகாஷ் பேசுறேன். உன்னை புறப்பட்டு வரச்சு உன்னே வரவேணா. ஏப்பா உடனே வர சொல்லி போன் பண்ண. இப்ப வேணாங்கிற அது அப்ப சொன்னேன். இப்ப சரக்கு வரல, நீ வர வேணாம். புரிஞ்சதா? சரிப்பா. யாரும் சுத்த கிறுக்கனா இருக்கான். இப்ப வராது அப்புறம் வாங்குறான், அப்ப வராது இப்ப வாங்குறான். இல்ல விளையாடுற அவசர போலீஸ் நூறு. ஹலோ ஹலோ, போலீஸ் கமிஷனரா? ஒரு இன்ஃபர்மேஷன் சார். என்ன? லலிதா பிக்கல்ஸ் ஒரு வேன்ல ஊருகா பாட்டில போதை மருந்து கடத்துறாங்க சார். இப்ப நீங்க பரங்கி மலைக்கு பக்கத்துல போனா உங்களால பிடிக்க முடியும் சார். உங்க பேர் என்ன? என் பேரு சொன்னா ஆபத்து சார். சாரி, தேங்க்யூ. இந்த பாபு நினைக்க மாட்டா, நினைச்சா அதை செய்யாம விட மாட்டா. ஏ பிரகாஷ், நீ மாட்டிக்கிட்டடா. சொன்னபடி நமக்கு வரவேற்பு எக்கச்சக்கமா இருக்கு. என்ன சார் ரொம்ப தமாஷ் பண்றீங்க? நாங்க யார் தெரியுமா? சரக்கு எல்லாத்தையும் கீழ இறக்குங்கயா. இங்க யாரும் கையை வச்சீங்க? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல யாருக்கு கை இருக்காது. நானும் மாட்டிக்க போறேன். பாரு, தம்பிகளை ஜாமீன்ல கூட்டு எடுத்துக்கல. எனக்கு போன போன ஆயிப்போச்சு. மத்தபடியா நான் உனக்கு போன் பண்ணி சரக்கு வருது வரச்சோம்னா இல்லையா? நீ தானே மறுபடியும் போன் பண்ணி வரணும்னு சொன்ன. நான் எப்பயே சொன்னேன்? நீ ஏன் சொன்ன? நான் எப்பயே சொன்னேன்? நீ ஏன் சொன்ன? உன் போலீஸ் புத்திய காட்டிட்டியடா நன்றி கட்ட நாயே. உங்ககிட்ட கை நீட்டு காசு வாங்கறதுக்காக கண்டுபடி பேசாதே. ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு போயிடும். உங்க உள்ள தலையில ஜாக்கிர. அந்த பரம பரதேசி பையன் போனா என்னடா? இந்த மந்திரி மருத மடக்க நம்ம கிட்டதான் புஜ்ஜி பப்பு இருக்கல்ல, அவளை ஆட வர்றேன். புஜ்ஜி பப்பு, புஜ்ஜி பப்பு, நான் சாதாரண மந்திரி தான். இதுவே மத்திய மந்திரியா இருந்திருந்தா ஒரு மாகாணத்தையே எழுதி வச்சிருப்பேனே. ஐயோ, இந்த சிரிப்புக்கு நான் சென்ட்ரல் ஸ்டேஷனே எழுதி வச்சிருப்பேனே. யோ, சென்ட்ரல் ஸ்டேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கியா? ஸ்டேட்ல இல்ல. நீ எல்லாம் ஒரு மந்திரி. அந்த வேலையே பாக்குறியா? கொஞ்சம் எங்க வேலையும் பாரியா. யோ அண்ணாச்சி, ஊரு பாட்டில போதை மருந்த கடத்தி மாட்டிக்கிட்டயா? அந்த கேஸ விட்டா பெரிய பிரச்சனை ஆயிருயா. இந்த பிசினஸ் நான் கண்டினியூ பண்ண முடியாதுயா. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. இந்த பைல இம்மிடியா க்ளோஸ் பண்ணுவியா? யோ, நான் ஏற்கனவே ஆடி போய் கிடக்குறேன். என் பதவி எப்ப பதிப்போன்னு எனக்கே தெரியல. இந்த விஷயத்துல நான் தலையிட்டேன், என் பதவிக்கே ஆபத்துயா. நீ தலையிட்டாதான் உன் பதவிக்கு ஆபத்துன்னு இல்ல, தலையிடாட்டியும் ஆபத்துதான். என்னங்கடா பிளாக்மெயில் பண்றீங்களா? எச்சக்கலை நாயினா? சின்ன புத்திகாரங்களோட பழகணும் பாரு. என் புத்திய செருப்பால அடிக்கணும். அதான் சட்டசபையில வாங்குறேன். அடிமேல அடி விழுவுது. அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் பரபு போயிட்டா, இன்னைக்கு மந்திரி மருது போயிட்டா. நீங்களே கேளுங்க, தொலைங்கடா. எனக்கு நிம்மதி போச்சு. போகுது அவங்க நிம்மதி போகுது. நான் வெச்சக்காய் நகருது, நான் போட்ட திட்டம் கனியுது. தட் இஸ் பாபு. அட
மன்மத குஞ்சுகளா, சீக்கிரமா வந்து தொலைங்கடா, பிளைட் மிஸ் ஆயிர போகுது. வந்துட்டோம்னே பிளைட் மிஸ் ஆகட்டும், உங்களை எந்த பாகத்துல மிதிப்பேன்னு எனக்கே தெரியாது. என்னவோ நீ இல்லடா இந்த பைத்தியத்தை கூட்டிக்கிட்டு ஓடற மாதிரி தோணுச்சு. என்ன சார், நீங்க இந்த வீட்டுல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு ஓடனேன்னு சொன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. இந்த பைத்தியத்தை கூட்டிட்டு போய் நான் என்ன சார் செய்ய போறேன்? உங்களாலேயே இந்த பைத்தியத்தை வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ண முடியாம தடுமாறீங்க. யாருக்கிட்டடா காது குத்தி குச்சி மாற்ற? அப்ப உங்கையில எப்படுறா பொட்டி? பொட்டி அதுக்குள்ள உன்னோட கட்டி, பொட்டிக்குள்ள பெட்டி கோட்டோட புடவையோட போனாலும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன் சார், அந்த அம்மா அவங்களோட துணிமணி எடுத்துட்டு போனா அதுக்கு பேர் பைத்தியமே இல்ல சார். இந்த சின்ன விஷயம் கூட உங்க பேர் அறிவு கேட்டல. அண்ணன் தம்பி மூணு பேருக்கு மண்டையில மசாலா இல்ல, ஒரு தாய் மக்கள். என்னடா நம்ம அம்மாவையே டச் பண்றோம்? என்ன மட்டும் இவ்ளோ கிராஸ் பண்றீங்களே? நீங்க சம்பளம் கொடுத்து கேட்ல நிக்க வச்சிருக்கீங்களே ஒரு வழக்க அமர துமர தூணாய் குறுக்கா அந்த என்ன சார் செஞ்சுக்கிட்டு இருந்தா? பாவி அந்த பொண்ணுகிட்ட இந்த பாவி ஹெல் அடிக்கி நீ சினிமா ஸ்டார் ஷர்மினி மாதிரி இருக்கேன்னு சொல்லி மொம்மேரி 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 ஷர்மிலி ஆவுனா பெரியாவுனா அப்படின்னு தமிழ் பொண்ணுகிட்ட ஹிந்தியில டுயல் பண்றான் சார். அதே நம்ம ரெண்டு டுயல் கண்ணால் பாக்குறான் சார். இப்ப உங்க கிட்ட பட்டா வைக்கிறான் சார். வைத்தியக்காரச்சி எல்லாம் ஒன்னு கருத்து சார், சார் பிளீஸ் சார் அவங்களை அடிக்காதீங்க சார். உங்க காலை புடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார்.
சார் அடிக்காதீங்க சார். இவள அடிப்பே கொல்லுவே, அதை கேட்க நீ யாரா பொட்டிப்பயல பட. அதை கேக்குறதுக்கு நான் யார் சார்? நான் என்ன அவங்க பிள்ளையா? இல்ல அவங்க என்ன பெற்றெடுத்த தாயா? நான் யாரோ அவங்க யாரோ? அவங்க உடம்புல ஓடுற ரத்தமா என் உடம்புல ஓடுது? நான் எங்க இருந்தோ வந்தவன். அவங்க உங்க தங்கச்சி, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஆயிரம் இருக்கலாம். நீங்க அவங்கள ஆடிங்க, உதைங்க, கொல்லுங்க, புதைங்க, அதை கேக்குறதுக்கு நான் யார் சார்? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஒரு பைத்தியத்தை குணமாக்குறது ஒரு பெரிய கலை. அவங்க பச்சை குழந்தை மாதிரி அவங்கள இப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணா பைத்தியம் தெரியவே தெரியாது சார். ஒண்ணு நீங்க உங்க ரூட்ல போனோம், இல்லன்னா என் ரூட்ல போனோம், உங்களுக்கு எனக்கு ஒத்து வராது. நான் வர சார். என்ன அவசரப்பட்டு காரியத்தையே கெடுத்துட்ட? வெல்கம் மேடம் மினிஸ்டர். ஏன் இப்படி காலடியில விழுந்து கிடக்குற? அது எங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. ஐயோ உனக்கு கோயில் கட்டணும். பிரகாஷ் தெரிய வந்தா என்ன பண்றது? அவனுக்கு போன் பண்ணலாம். ஹலோ, உஜி பாப்புவா, இப்ப தாவன்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீயே கூப்பிட்டு என்ன இங்க தொட்டுட்ட. ஆமா, எனக்கு கார் வாங்கி தரேன்னு சொன்னீங்க, எப்ப வாங்கி தர? நீ காரு கேட்டு நான் எப்படா குடுக்காம இருந்தேன். என் காரையே தாரேன், வச்சுக்கோ. அந்த போக்குவரத்து முந்திரி இருக்கானே, அவனுக்கும் எனக்கும் இப்ப போக்குவரத்து சரியில்லடா. அந்த பிஸ்கோத்து பயல கொஞ்சம் பிளாக் மெயில் பண்ணணும்டா. மேலோகத்துக்கு அனுப்புறேன். ஒரு பணம் காம் கத்தம் ஓகே சார். இந்த பக்சிஸ் வச்சுக்கோ, கார்ல கீ வச்சிருக்கேன். புஜ்ஜி பாப்பு வந்தா மேல அனுப்பிச்சிரு, நான் வேற கார்ல போய்க்கிறேன். வா, கேட்ட திறந்து விட. தரக்குற சாப் சட்டி சுட்டதடா, கை விட்டதடா. பாபு கைய வச்சா அது ராங்கா போதில்ல. மறந்து போயிருவோம் பாருங்க, அதனாலதான் கார் மேலேயே நின்னுட்டு இருக்கேன். நீங்க போங்க. இந்த கார்ல போங்க, சீக்கிரம் போங்க. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான், நான் நான் துணித்தலை மனத்திலே வளப்பவன் நான், நான் நான். அண்ணன் தம்பி மூணு பேரும் ஒரு புழு பூச்சி கூட துரோகம் செய்ய மாட்டாங்களே. இந்த உத்தமர்களுக்கா இப்படி ஒரு சோதனை? இறைவா ஊத்துற அண்ணன் தண்ணியாகரத்தை கூட இப்படி புனல் வழியா ஊத்த வச்சுட்டியப்பா. இதெல்லாம் பார்க்கும் போது இவங்க போயிருக்கலாம், வேற கார்ல போயிருக்கலாம்னு சொன்ன. அங்கிள் பாயா இல்ல வாக்கியாளா? அப்பா கம்ம அடிக்குது. அங்கிள் உங்களுக்கு ஜூஸ் வேணுமான்னு கேட்டேன். என்னடா விளையாடுற? விளையாடுற அங்கிள், இது இவங்களுக்கு சொல்லுற அங்கிள். அன்னைக்கு என்னடா ஊர்கா விஷயத்துல போலீஸ் கிட்ட போய் தருமடி வாங்கிட்டு வந்தாங்க. இப்ப என்னடா கார் ஓட்டிட்டு போய் காலை உடச்சுக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. நாளைக்கு என்ன ஆகுமோ? நம்ம சிவாயா எதுவும் ஆயிடக்கூடாதுண்டா, திருஷ்டி சுத்த போறேன். அண்ணே சோதனை மேல் சோதனை,
அதுமடா சாமி, கல்லடிக்கு தப்பலாம் முள்ளடிக்கு தப்பலாம், கண்ணடிக்கு தப்ப முடியாதே. தூக்கி போறா. நீங்க போட சொன்னீங்க போட. மரத்துல கிளைய பாத்திருக்கேன், இலைய பாத்திருக்கேன், காய பாத்திருக்கேன், கனிய பாத்திருக்கேன், இப்படி ஒரு காலம் நான் பார்த்ததே இல்ல. ஒரு முடிவுலதான் வந்திருக்கேன், நீ 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கடா, ஒரு 100 ரூபா. துட்டு இல்ல மாமா. என்னடா சொன்ன? என்கிட்ட துட்டு இல்லன்னு சொன்ன. துட்டு இல்லையா? எப்படி சொல்லலாம்? டேய் யாராது? பக்கத்துல பொண்ணு நினைச்சியா? ஏன் பண்றா? துட்டு இல்லாம என் பொண்ண எப்படா சொல்றா நீ? 1000 ரூபா இருந்தாலும் அவர் என்ன கட்டி போறாரு, கையில் இல்லைனா? கைவீசம்பா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு. இந்த கையால உன்னை எப்படிலாம் தூக்கி வளர்த்த? 100 ரூபா துட்டு இல்லாத பேமானிய கட்டிக்கிட்டு நீ எப்படி குடியும் குடித்தனமா இருக்க போற? இல்ல நான் தான் எப்படி குடிக்க போற? இத நான் யாரு போய் சொல்லுவேன்? செத்து போன லட்சுமி, செத்து போன லட்சுமி. அடியில தான் பேரை எழுதுற இவளால ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போட முடியாதா? டேய் பாபு, இந்த பேப்பர்ல அவ கையெழுத்தை வாங்கிட்டா எங்க தலையெழுத்தே மாறிடும். சார் வேணாம் சார், இப்பதான் ஆனா அவனாவே ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ள என்னமோ பட்டம் வாங்கிட்ட மாதிரி எதிலயோ கழுத்து போட சொல்றீங்க. இதெல்லாம் உனக்கு தெரியாது தங்கச்சி, தங்க தங்கச்சி, என் முத்து தங்கச்சி, வைர தங்கச்சி. இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுமா? போடுமா, போட போடு, போடுமா போடு. நீங்க தந்துட்டாங்க பேப்பரை கீழ்ச்சி, உங்க ரூட்ல போனா இதான் சார் நடக்கும், புரிஞ்சுதா? அது என்னடா அந்த பைத்தியம், ஸ்டாம்ப் பேப்பர்ல மட்டும் கையெழுத்து போட மாட்டேங்கிறா? அது காரிய கார பைத்தியம்ல, ஏதோ மந்திரம் பண்ண மாதிரி இருக்கால. அண்ணே மந்திரம் இருந்தா எனக்கு ஞாபகத்து வருது, எனக்கு தெரிஞ்ச மசாலா மந்திரவாதி ஒருத்தர் இருக்கா, சுடுகாட்டு மண்டவோடு கூட அவன் சொன்னதை செய்யும், அவனை மட்டும் ஆச்சிட்டு வந்துட்டா அந்த பைத்தியத்திட்ட கையெழுத்து வாங்கலாம், அவ தலையை ஜே மாத்திடலாம். சுடுகாட்டு மண்ட ஓட்டல சூடு போட்டு எடுத்த மந்திர பிரம்பு. என்ன பார்த்து நீ பயப்படுற? பயப்படாதே. என்ன பார்த்து நீ சிரிக்கிற? சிரிக்காதே. என்ன ஜடாமணி நண்டு பிடிக்கிற மாதிரி வச்சு வச்சு எடுக்கிற? நீ அடிச்சாதான் கேக்குங்கறியா? இந்த நான் அடிச்சு கேட்க வைக்கிறேன். என்னடா சொல்ற? தாய் மாதிரி